டாப் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோஸ்லாம் உடனே உங்களுக்கு வந்து சேர பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இயக்குனர் கே வி ஆனந்த் அவர்கள் இன்று அதிகாலை 3 மணி அளவில் மாரடைப்பால மரணம் அடைஞ்சிருக்காரு. அவருடைய இந்த இழப்பு தமிழ் திரையுலகத்தில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. இந்த சமயத்தில் ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் திரைத்துறை பிரபலங்கள் எல்லாருமே தற்போது கே வி ஆனந்த் அவர்களுக்கு தங்களுடைய இரங்கலையும் அதிர்ச்சியையும் பதிவிட்டு வராங்க. அந்த வகையில் நம்ம தனுஷ் அவர்கள், இந்த மாதிரி ஒரு ஹானஸ்டான கைண்டான மனுஷனை வந்து பார்க்கவே முடியாது, நீங்கள் வந்து ரொம்பவே ஸ்வீட்டான பர்சன், உங்ககிட்ட இருக்கும்போது லவ்வும் ஜாய் மட்டும்தான் என்கிட்ட கிடச்சிது, அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ சீக்கிரமாக போயிட்டீங்களே சார் அப்படின்னு சொல்லி உங்களுடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம தனுஷ் அவர்கள் வந்து பதிவிட்டிருக்காரு. இதே மாதிரி நம்ம ஆக்டர் ஜீவா அவர்கள், இந்த செய்தியை வந்து கேட்ட உடனே ரொம்பவே அதிர்ச்சியாகவும் ரொம்பவே நொறுங்கி போயிட்டேன், நோ வேர்ட்ஸ் டு டிஸ்கிரைப் வாட் ஐ ஃபீல், அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆன்மா சாந்தி அடையத்துக்கு என்னுடைய பிரார்த்தனைகள், அதே மாதிரி உங்களுடைய குடும்பத்திற்கு என்னுடைய இரங்கலையும் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நம்ம வைரமுத்து அவர்கள், வருந்துகிறேன் நண்பா, திரையில் ஒளி கொண்ட சிலை செதுக்கினாய், வாஜி வாஜி பாடலை ராஜ கவிதையாய் வடிவெடுத்தாய், என் எத்தனையோ பாடல்களை ரத்தினமாய் மாற்றினாய், இதோ உனக்கான இரங்கல் பாட்டை என்னனம் பாட செய்வாய், இதவையான கேமரா கேவி கேவி அழுகிறது கேவி ஆனந்த், ஒளியாய் வாழ்வாய் இனினி அப்படின்ற மாதிரி ரொம்பவே உருக்கமான ஒரு கவிதையை வந்து பதிவிட்டிருக்காரு. அதே மாதிரி நம்ம ஜெயம் ரவி அவர்கள், இந்த செய்தியை கேட்ட உடனே ரொம்பவே சோகமாக அடைஞ்சிட்டேன், கண்டிப்பாக கேவி ஆனந்த் சாருடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய இரங்கலையும் என்னுடைய சோகத்தையும் பகிர்ந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள், இந்த செய்தியை கேட்டவுடனே ரொம்பவே சோகம் அடைஞ்சிட்டேன், கண்டிப்பாக நாங்கள் எல்லாருமே உங்களை மிஸ் பண்ணுவோம் சார் அப்படின்னு சொல்லி ரெஸ்ட் இன் பீஸ் கே வி ஆனந்த் சார் அப்படின்ற மாதிரி பதிவிட்டிருக்காரு. அதே மாதிரி கல்யாணி பிரியதர்ஷன் அவர்கள், இந்த செய்தியை வந்து கேட்டவுடனே ரொம்பவே அதிர்ச்சி ஆயிட்டேன், கே வி ஆனந்த் சாருடைய முதல் மலையாள படமான தென்மாவின் கொம்பத்து படத்தை பார்த்ததுலேருந்தே நான் சினிமா மேலே எனக்கு ஒரு அன்பு வந்து கிடச்சிது, அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து ஒரு சினிமா மேலே ஆர்வம் வளர்ந்தது காரணமே கே வி ஆனந்த் சாருடைய அந்த சினிமாட்டோகிராஃபி தான் அப்படின்னும், என்னுடைய இதயம் வந்து தற்போது ரொம்பவே பாரமாக இருக்குது, அவருடைய ஆன்மா சாந்தியடைய நான் வேண்டிக்கிறேன் அப்படின்ற மாதிரி பதிவிட்டிருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஜெனிலியா அவர்கள், ஆர்ஐபி கே வி ஆனந்த் சார், உங்களுடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய இரங்கலை வந்து தெரிவிச்சுக்கிறேன், 2021 என்னதான் நடக்குது அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்பியிருக்காங்க. இதே மாதிரி பல்வேறு பிரபலங்களும் கே வி ஆனந்த் அவர்களுக்கு தங்களுடைய இரங்கலை வந்து பதிவிட்டு வராங்க. சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. டாப் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோஸ்லாம் உடனே உங்களுக்கு வந்து சேர பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.